உங்களுடைய சபைக்கு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று ஆமே பிசாசுக்கும் தெரியும், தேசத்தில் மனிதர்களுக்கும் தெரியும். ஹலேலூயா. முதலாவது உன்னை கொலை செய்ய வேண்டும். ஆமே மலையாளத்தில் அவனை ஒடுக்கி களையணும் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கி களையணும், உன்னை கொலை செய்ய வேண்டும். ஆமே உன்னை வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள விடமாட்டேன் என்று சொல்லி சத்ரு உனக்கு விரோதமாக வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக உன் வீட்டில் 5 பேர் இருக்கிறார்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவரோடு சத்ரு போராட மாட்டான். அந்த வீட்டுக்குள்ளாலே நீ தான் வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளையானால் அவமே உன்னைத்தான் சத்ரு விட மாட்டான். அந்த 4 பேரோடு சத்துருக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. அல்லேலூயா. ஆமே உன் வீட்டிலே இருக்கிற மற்றவர் ஆராதிக்காமல் இருக்கிறவர்கள், துதிக்காமல் இருக்கிறவர்கள், பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் இருக்கிறவர்களை குறித்து பிசாசுக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. உன்னை குறித்து தான் பிசாசுக்கு டென்ஷன், காரணம் உனக்கு தான் வாக்கு தத்தம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க? ஆமே. இந்த தேசத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கு யாருக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இல்லை. உனக்கு மட்டும்தான் போராட்டம் இருக்கிறது, காரணம் உனக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாவது இவனை கொலை செய்ய வேண்டும். ஏசையா 25:4 வாசிக்கும் போது, நாம் ஏசையா 25:4 வாசிக்கும் போது, கொடூரமானவருடைய சீர்தல் மோதி, கொடூரமானவர்களின் சீரல் மதலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏற்கப்படுகிற எலி அல்லேலூயா. பவுலே, கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையானால், உனக்கு வாக்கு தத்தம் தந்தது உண்மையானால், கொடூரமானவருடைய சீர்தல் மோதி அடிக்கிற காற்று போல வாழ்க்கையா மதிலுக்கு விரோதமாய் எத்தனை தான் வந்தாலும் உனக்கு அடைக்கலமாய். ஹல்லேலூயா. உனக்கு ஆமே ஹல்லேலூயா சங்கேதமாக இருக்கிறவர் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஹல்லேலூயா. ஆமே யாத்திரையாகமம் 15:9-10 கூட வாசிங்கள். யாத்திரையாகமம் 15:9-10 சீக்கிரம். ஓ, சத்ரு உன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை கேளு. ஆமே, நான் தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் புரிகிறது? ஓ, வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற பவுலே, ஆண்டவரோட வாக்குத்தத்தை நேரடியாக பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து சத்ருக்கள் சொல்லுகிறது, உன்னை கொலை செய்ய முயற்சிக்கிற சத்ரு சவால் போடுகிற வார்த்தை தான் கேட்டுக்கொண்டிரு. ஆமா, நான் இவனை பின்தொடருவேன், இவனை விடமாட்டேன், இவன் வாக்குத்தத்தை திசைக்கு போகக்கூடாது. இந்த குடும்பம், இந்த நபர், இந்த ஊழியக்காரன், இந்த பிள்ளை வாக்குத்தத்தை உள்ள பிள்ளையாக்கும், வாக்குத்தத்தம் உள்ள நபராக்கும். இவனை வாக்குத்தத்திற்கு நேர போக விடமாட்டேன், இவனை பின்தொடருவேன். வாசிக்கும் போது சத்ரு சவால் போடுகிற வேறொரு சவால், சீக்கிரம் வாசிங்கள். உமது ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மரவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். கவனியுங்கள், சபைக்கு விரோதமாக சத்ரு என்ன ஆலோசனை சொல்லுகிறானா? வாக்குத்தத்தம் உள்ள தேவ பிள்ளையே, நீங்கள் இனி ஒரு ஜாதியா இருக்க கூடாது, ஐக்கியமா இருக்க கூடாது. இதுதான் சத்ரு யோசிக்கிற ஆலோசனை. கீழே வாசியுங்கள். ஓ, உன்னோட பேர் இனி யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாதாங்க, உன் அட்ரஸ் இல்லாத ஆக்கணும். அல்லேலூயா. சத்ரு விரும்புகிறது, ஆமே, வாக்குத்தத்தம் பெற்ற பவுலே, தேவ பிள்ளையே, சத்ரு அவருடைய ரகசியமான தந்திரங்கள் அவன் உருவாக்குறது, உன்னை அட்ரஸ் இல்லாத ஆக்குவே, உன் பிள்ளைகள் அட்ரஸ் இல்லாத ஆக்குவே, உன்னை இனி யாரும் நினைக்க கூடாது, உன் பேர் இனி வெளியே வரக்கூடாது, உங்க சபையோட நேம் வெளியே வரக்கூடாது, உன்னோட ஊழியத்தின் நேம் வெளியே வரக்கூடாது. ஓ, உன்னை அழிக்கிறதுக்காக உன் அட்ரஸ் இல்லாத ஆக்குவே. இதுதான் சத்ரு சவால் போட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பவுலே, உனக்கு வாக்குத்தத்தம் தந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார்லவா, அவர் உன்னோடு சொல்லுகிறார், உன்னை நான் அழைத்தது உண்மையானால், உனக்கு நான் வாக்குத்தத்தம் தந்தது உண்மையானால், உன்னை ரோமுக்கு நான் கொண்டு சேர்ப்பே. விசுவாசம் உள்ளவர்கள் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க.
Hallelujah. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் கைகளை தட்டி நீர் முடிவெடுத்தால் Hallelujah. ஒரு நன்மை வரும்போது ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது ஒரு சோதனை ஆண்டவர் தந்து விடுவாரு. வேண்டாம்னு சொன்னாலும் விட மாட்டாரு, அது பேக் பண்ணி தந்து தான் விடுவாரு. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சோதனை மத்தி உன்னோடு கூட அவர் இருப்பாரு. பெற்ற தாய் தன்னத்து பிள்ளையே மறந்தாலும், பெற்ற தாய் தன்னத்து பிள்ளையே மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் உள்ளங்கையில் வரைந்து கொண்டீர்களே சப்பா, என்னை மறப்பதில்லையே. தண்ணீர்கள் ஓ தண்ணீர்கள் கலக்கும் போது சொல்ல என்னோடு இருக்கின்றே, தண்ணீர் நடக்கும் போது
இருந்த சொல்ல ஓ ஒழுகி போவதில்லை சத்துரு கேட்டு சொல்ல ஒழுகி போவதில்லை தலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி முதலாவது பவுலை கொலை செய்கிறதுக்காக திட்டம் போட்டார்கள் நடக்கவில்லை இரண்டாவதாக இந்த கப்பல் வாக்குத்தத்த திசைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக ஆமென் கப்பலுக்கு விரோதமாக என்ன காட்டா எதிர்காற்று சொல்லுங்களே ஆமென் ரெண்டு நபர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க சோதரன் சொல்லுங்க உங்களை சம்மதிக்கணும் அல்லேலூயா இத்தனை ஆட்காட மத்திய இத்தனை சத்தத்தின் மத்திய இந்த பட்டா பகல் அல்லேலூயா நீங்க தூங்கி கொண்டிருந்தா உங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் தரணும் சோதரா ஆமென் எத்தனை பேருக்கு நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது இந்த காலை வந்து ஏன் முன்னாடி நீங்க நல்லா தூங்குறது அல்லேலூயா கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டு சோதரா அல்லேலூயா அவன் எதிர்காட்டு உன்னுடைய கப்பலை வாக்குத்தத்த திசையில் போகாமல் இருக்கிறதுக்காக எதிர்காட்டு அல்லேலூயா நம்ம பாடுவோம் எதிர்காட்டோடு போராட்டமா உன்னை காண்கிறார் இயேசுவின் படகில் ஏறுகிறார் அமைதி தருகிறார் அல்லேலூயா எத்தனை பேர் எதிர்காற்றை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க சொல்லு நான் பிரயாணம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்பதான் எனக்கு தெரியுது அல்லேலூயா எதிர்காற்று வந்து கொண்டிருந்தா நினைத்துக்கொள் நீ வாக்குத்தத்த திசைக்காக கப்பல் போய்க்கொண்டுதான் இருக்கிறது அல்லேலூயா ஒரு காற்று இல்லாம இருந்தா நினைச்சுகள் இப்பொழுதும் கெட்டுதான் போட்டிருக்கோன்னு அல்லேலூயா அல்லேலூயா எதிர்காற்று வந்தது ஆனாலும் தொடர்ந்து நூற்றுக்கு அதிபதி பிரயாணம் செய்து வந்து கொண்டிருந்த ஒரு கப்பலில் இவனை பவுல் என்ன செய்தார்கள் கேட்டிக்கொண்டார்கள் சின்ன ப்ரமோஷன் சொல்லுங்க எதிர்காற்று முடிந்த உடனே ஆனா கையில என்னதான் இருக்கு சங்கிலி அல்லேலூயா சின்ன ப்ரமோஷன் இருந்தாலும் விலங்கு சாத்திரம் சொல்ல மாட்டீங்களே அல்லேலூயா ஆமே அல்ல கீழே உள்ள சேர்ல உட்கார்ந்து போய் இவ்வளவு கஷ்டம் இல்லை இப்ப ப்ரமோஷன் வந்தப்ப அதே பார்க்கில் ரொம்ப போராட்டம் சின்ன விலங்கு இருந்துதான் ஆகணும் சோதரம் சொல்லு இல்லாட்ட வந்து ஒழுங்கா இருக்க மாட்டாய் சோதரம் சோதரம் போச்சு அல்லேலூயா ஆமே அடுத்த ஒரு காற்றை கற்றுக்கொள்ளலாம் 27:7 வாசியங்கள் கவனிங்கள் அடுத்த காற்று தடுக்கிற காற்று சொல்லுங்களேன் ஆமா இது சொல்ல மாதிரி சிலர் முகம் எல்லாம் புலம்பல் நாலெட்டு போல ஆகும் பிரச்சனை இல்லை கேட்டு கொண்டிருங்க என்ன காற்றா தடுக்கிற காற்று அல்லேலூயா ஆராதனைக்கு வர விடாமல் தடுக்கிற காற்று சோத்ரம் ஐயோ வசனம் சொல்லிதான் பேசி போல ஆமே யாத்திரையாகமம் 9:17 வசன வாசிங்கள் யாத்திரையாகமம் 9:17
Hallelujah. மூன்று காட்ட நாம் கழமை கற்று தர போறேன். முதலாவது ஆராதனைக்கு வரவிடாமல் தடுக்கிற காட்டு. சொல்லுங்களே உன் கணவனார் சொல்லுவா, நீ எங்க வேணுங்களும் கூப்பிடுனாமல்ல, சர்ச்சுக்கு மட்டும் கூப்பிடுவாத. அல்ல சொல்ல மாட்டீங்க. அத்தான் அம்மா வீட்டில் போயிட்டு வரலாமா? வாடி போலாம் சோதரா. அல்லையா கொஞ்சம் பார்க்கில் போய் உட்கார்ந்துட்டு வரலாமா? வா. அல்லையா சூப்பர் மார்க்கெட் போனோமா? வருவார் சோதரா. சர்ச்சுக்கு போகலாம் வாங்க கூப்பிட்டுவாரு. ஆமே உங்கள் சகோதரமார் அப்படி ஒன்றும் இல்லை, நல்ல சகோதரங்கள் சோதரம். கணவன்மார சொன்ன உடனே சகோதரமார் எல்லாம் கோபத்தோடு இருக்கிறாங்க இல்லையோ. அல்லேலூயா. ஆமே ஆராதனைக்கு விடாமல் தடுக்கிற காற்று இயேசுவின் நாமத்தில் அது இன்னைக்கு நிர்மூலமாக போகிறது. கொந்தளிப்புகளை அமைதியாக்குற தேவனுடைய பலத்த கரம் இந்த கால கூட்டத்தில் இந்த தேசத்தில் இறங்கி வந்திருக்கிறது. சபையா கப்பலுக்கு உள்ள இறங்கி வந்திருக்கிறது. அநேக இடங்களில் நின்று ஆத்துமாக்கள் வருகிறதை பார்த்து 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 சுற்றுப்பாடு இருந்த அநேகர் பொறாமையோட அல்லேலூயா எங்கள் வாகனங்கள் வரக்கூடாது, ஆத்துமாக்கள் வரக்கூடாது என்று சொல்லி தேசத்தை தடுக்கிற சில பரவோனின் வல்லமகளை ஆண்டவர் இந்த காலை கூட்டத்தில் நிர்மூலமாக்க போறார். சபைக்கு வாக்கு தத்தம் இருக்கிறதா? பயப்படாதே. யாரு தடுத்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு போது ஒரு போது ஒரு போது அது தடைபடாது. ஆராதிக்க விடாமல் தடுக்கிற காற்று. இரண்டாவது காற்று எரேமியாவின் தீர்க்கதரிசி புத்தகம் எரேமியாவு எரேமியாவு 46 அதிகாரம் 17 வசன வாசிங்கள். எரேமியாவு 46:17. கவனிங்கள், குறித்த காலம் முடிந்தது என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. மலையாள பைபிளில் தாமதித்து வருகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி லேட்டாய் வருகிறவன்? அமேன். அப்ப இரண்டாமத்த பரவோன் கூட்டத்துக்கு விடுவாய், ஆனால் லேட்டாய்க்கு தான் விடுவாய். சோதரம் சொல்லுங்க. நான் உங்களை யாரும் சொல்லலை, நான் பரவோனியாக்க சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எங்கிட்ட கோபப்படக்கூடாது சோதரம். அல்லேலூயா. நாங்கள் வருவோம் பாஸ்டர். அல்லேலூயா. இந்த செய்தி டைம் முடிந்ததுக்கப்புறம் வருவேன். ஆமே அந்த ஒர்ஷிப் டைம் முடிந்ததுக்கப்புறம் சோத்ரா என்னைக்காவிலும் ஃபஸ்ட்டு ஜபத்திற்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் ஆண்டவர் காணட்டு கை தூக்கி ஒரு அலையில் சொல்லுவோம். ஓ என்னைக்கே ஒரு நாள் இருந்தேன் சோத்ரா. அல்லேலூயா. இந்த லேட்டாய் வருகிறவருக்கு உள்ளே இருக்கிற ஆவி ஏது? பரவோனின் ஆவி சோத்ரா. அந்த காற்று இன்னைக்கு நிர்மூலமாக போகிறது. ஆபீஸ்ல 10 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணினா எத்தனை மணிக்கு போவீங்க சொல்லுங்களே? தெரியும் இல்லையா நேர போவேன். விசாசு போராட்டம் இல்லையே, தடை இல்லையே, வண்டி கரெக்டா கிடைக்கிறது. ஆமே கூட்டத்துக்கு மட்டும் ஏன் சோத்ரா? நான் உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் நான் வருகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறத பார்த்து எப்ப வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா சோத்ரா. அவன் முதலாவத்த தடுக்கிற காற்று கூட்டத்துக்கே என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான் தடுக்கிற காற்று. ரெண்டாவது விடுவாய், லேட் ஆயிட்டு தான் விடுவாய் சோத்ரா. ஹல்லேலூயா. அவன் மூன்றாவத்த காற்றை படிக்கல. 106 சங்கீதம் 25:26 வசன வாசிங்கள். 106 சங்கீதம் 25:26 வசனங்கள். கவனிங்கள், மூன்றாமத்த காற்று வரமாட்டாங்க, வீட்டில் உட்கார்ந்திருந்து முறுமுறுத்து கொண்டிருப்பாங்க. சோத்ரம் மூன்று காற்றை குறித்து சொன்னேன், சொல்லி தாருங்களே. கூட்டத்துக்கு வர விடாம தடுக்கிற காற்று, ரெண்டு விடுவாய் லேட் ஆயிட்டு தான் விடுவாய், மூன்று வீட்டில் உட்கார்ந்திருந்து. இதில் ஏது காற்றாக்கு இப்போ உனக்குள்ள இருக்கிறத சொல்லு. யாரும் சொல்லுங்க லேட் ஆகி வர காற்றுன்னு. ஓகே சொல்லுங்க, நீங்கள் உண்மை சொல்லுகிறவரை என்னன்னு தெரியும். வேற அடிக்கடி வீட்டில் உட்கார்ந்துருந்து முறுமுறுத்து கொண்டு இருக்கிறவர் சோதரம். ஆ ஐயோ ஹல்லேலூயா. இந்த மூன்று காற்று இன்னைக்கு நிர்மூலமாக போகிறது. ஏதெல்லாம் காற்று நீங்களே சொல்லுங்களே. ஆராதிக்க விடாமல் தடுக்கிற காற்று, ரெண்டு தாமதித்து வரைய வைக்கிற காற்று, மூன்று
முறுமுறுக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த மூன்று காற்று இந்த மூன்று பரவோனு எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தூக்கி அப்பா அந்த காற்று என்னோட வாக்கு நன்மைக்கு தடையா இருக்க கூடாது என்று சொல்லு சொல்லு உன் வாக்கு நன்மை தடையா இருக்கிற காற்று இந்த மூன்று காற்று தான் ஆமே ஒழுங்க கூட்டத்துக்கு வர விடாம தடுக்கிற காற்று ஆமே லேட்டாக்கி கொண்டு வருகிற காற்று ஹலலூயா ஆமே வராம வீட்டுல உட்கார்ந்து முறுமுறுக்கிற இவ்வளவு நான் ஜோ ஜபித்து என்ன கிடைச்சது ஆமே உபவாசம் எடுத்து என்ன கிடைச்சது ஆமே நாங்க குடும்பமாக வந்து என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படிதான் ஆயிருக்கிறது என்று சொல்லி ஆமே முறுமுறுக்கிறார் சில நபர்களை கர்த்தர் காண்பிக்கிறார் இயேசுவின் நாமத்தில் அந்த முறுமுறுக்கிற ஆவியே சரீரங்களை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறே கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களே ஓ ராபாலா சந்தன ரகத்தின தடுக்கிற அந்த காட்சிகளை தடுக்கிற அந்த காட்சிகளை சபையா அல்லேலூயா குடும்பங்களை வாக்குத்தத்த நன்மையை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிற மூன்று விதமான இந்த காட்சிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த கொந்தளிப்புகளை அமைதியாக்குறவர் அல்லேலூயா நம்ம நிம்மதி வந்தபடினால் விரும்பின துறைமுகத்து நாடின துறைமுகத்திற்கு அவர்களை அவர்கள் கொண்டு சேர்த்தார்கள் எழுதப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் சபைக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார் அவையில நீங்க லேட்டா வர மாட்டீங்க வீட்டில் உட்கார்ந்து வராமலும் அப்படி இருந்தால் உடனே நினைத்து கொள்ளணும் ஏதோ ஒரு ஃபரவோன் உனக்குள்ள இருக்கிறாய் லோரி டு கா ஓகே தடுக்கிற காற்று உன் வாக்கு தத்தம் ஆண்டவர் தந்தது உண்மையானால் யார் வேணுங்கள் தடுக்கட்டு எப்படிப்பட்ட தடைகளும் வரட்டு கோணலானவையை செம்மையாக்கி ஹாலலூயா உன்னை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்க்க நான் ஆராதிக்கிற என்னுடைய இயேசு உண்மையுள்ளவர் ஹல்லேலூயா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீடர்களை பிரயாணம் செய்ய வைத்தவர் எத்தனையோ காட்சிகள் வந்தது எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஹல்லேலூயா தாண்டி தாண்டி ஆமே அவர்களை கொண்டு சேர்த்தவர் உன்னையே கொண்டு சேர்க்க மாட்டாரா என் வாக்கு தத்தம் நேராக நான் திருப்பப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு அப்போஸ்தலனுடைய 27 அதிகாரம் 8 வசன வாசிங்கள் 27:8 வாசிங்கள் கவனிங்கள் வருத்தத்தோட போய் நல்ல துறைமுகத்தில் போய் சேர்ந்தாங்க எங்க சேர்ந்தாங்களா இன்னைக்கு கர்த்தர் உங்களை எந்த இடத்தில் கொண்டு போக போறாரா சொல்லுங்க நல்ல துறைமுகம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓகே நல்ல துறைமுகத்தில் போய் சேர்ந்தாங்க தயமானது ஒன்று சீக்கிரம் சொல்லிவிடுகிறேன் மறுபடியும் அந்த இடத்தில் நின்று அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பம் பெற்றார்கள் 27 அதிகாரம் 10 வசனம் வாசிங்கள் கவனிங்கள் மறுபடியும் அவர்கள் அந்த நல்ல துறைமுகத்தில் நின்று பிரயாணத்தை ஆரம்ப ஸ்டார்ட் ஆக்கினார்கள் அந்த டைமில் எல்லாரும் சேர்ந்து பவுல் பாஸ்டர் கிட்ட ஓடி வருகிறார்கள் பாஸ்டர் நான் மறுபடி பிரயாணம் செய்ய போகிறோம் ஜெபித்து பாருங்க ஏதாவது தடை இருக்கிறதா என்று அவர் ஜோம் பண்ணிட்டு சொன்னாரு ஒரு தடை இல்லை பின்னாடி ஏதோ ஒரு நபர் மட்டும்தான் தூங்கி கொண்டு அந்த தடை மட்டும்தான் ஹல்லேலூயா சோதரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கவனிங்க ஒரு தடையும் இல்லை என்று சொல்லல ஆமே சகோதரங்களே ஏதோ ஒரு தடை உள்ள இருக்கிறது ஆனபடினால் இந்த பிரயாணம் செய்யக்கூடாது என்று பவுல் சொன்னார்கள் பவுலையுடைய வார்த்தையே அந்த கப்பித்தான்மார் மாலுமிமார்கள் அமை கேட்காமல் அமை அதை அசால்ட்டாக விட்டுவிட்டு அங்கேயுள்ள மாலுமிமாருடைய கப்பல் ஓட்டுகிறவருடைய கிட்ட போனார்கள் அவர்கள் கால திசைகளை பார்த்து விட்டு சொன்னார்கள் ஒரு தடையும் இல்லை நமக்கு என்ன செய்யலாம் ஆமாம் நாம் அப்படிதான் கொஞ்சம் வசதி எல்லாம் வரும்போது ஊழியக்கார வார்த்தை கேட்க மாட்டோம் சோத்திரம் ஹலோ உங்களை நான் சொல்லலையே நீங்கள் சோத்திரம் மட்டும் சொல்லுங்களே நான் கடந்த ட்ரிப்பு வந்தப்ப சொல்லியிருக்கிறேன்னு பயந்து கேட்கறதல்ல இந்த அல்லேலூயா சோத்திரம் இல்லை அல்லேலூயா ஜீவனோடு இருக்கிறீங்களா இந்த அறிகிறதுக்கு வேண்டி தான் அல்லேலூயா கேட்குறேன் கண்ணை திறந்திருக்கிறது கொண்டு ஒரு விசுவாசம் இல்லை ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு நான் சொன்னேன் என் அப்பா அவரோட சர்ச்சில் ஒரு அடக்கம் நடத்துக்கிறதுக்கு கூப்பிட்டாரு என்னோட சொன்னார் 4 மணிக்கு தான் அடக்கம் நீ கரெக்டாக 3:45 அப்புறம் வந்தால் போதும் என்று சொன்னார் அவர் ஏஜில் சீனியர் பாஸ்டர் ஆமே அப்பாவோட சர்ச்சை ஆனது கொண்டு கொஞ்சம் நேரமே போனேன் நான் போன உடனே எல்லாரும் என்ன வெல்கம் பண்ணி அப்பா கிட்ட தான் சேர் போட்டு உட்கார வச்சாங்க நான் பார்த்தப்போ 2-3 நபர்கள் படுத்திருக்கிறாங்க எனக்கு சந்தேகம் இதில் யாராக்கு இறந்தது என்று
நக்கிட்ட மெது அப்பாட்ட கேட்ட அப்பா ரெண்டு மூணு பேர் தம்மை படுத்திருக்கிறாங்களே இதில் இறந்தது யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார் அமைதியாயிரு மரண வீடாக்கும் ஆமே மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க அமைதியாயிருந்து ஆமே சொன்ன. நான் சொன்னேன் நான் சீரியஸாக தான் கேட்குறேன் எல்லாரும் எடுத்து நடக்கட்டான்னு கேட்டேன். ஹலேலூயா. ஒரு கண்ணு காணலடா அந்த நடுக்கு கிடக்கிற ஆள் தான் சொன்னார். நான் சொன்னேன் இந்த நடுக்கு கிடக்கிற ஆள் கண்ணு திறந்து தான் கிடக்கிறாரு கிட்ட கிடக்கிறவரு கண்ணு திறந்து தான் கிடக்கிறாங்க. அப்போ தான் அப்போ சொன்னார் சிலருடைய ஜீவன் கண்ணு வழி போகுமாம் அது இப்படி தான் கிடக்குமா. அதுதான் நீங்கள் கண்ணு திறந்து இருந்து ஒரு அல்லையில் இல்லை அடிக்கடி கேட்கறது. இந்த அல்லையில் சொல்லுங்க ஐயோ ஹலேலுயா ஆமே. டாக்டர் கிட்ட போன உடனே இங்கே பிடிச்சி பார்ப்பாங்க சரிதானா என்னத்துக்கு ஜீவன் உண்டான்னு. ஹலேலுயா. இல்லைங்க நேரம் உரச்சிறக்கி விடுவார் சோத்திரம் ஹலேலுயா. அதான் பாஸ்டர் வந்த உடனே அல்லையில போடுங்கன்னு சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா என்னத்துக்கு ஆமே பார்த்துட்டு ஆறு நாள் ஆச்சு இன்னைக்கு வந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை இது கிடைக்க பார்க்க மாட்டீங்களே. ஹலேலுயா. ஜீவனோடு தானே கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்கன்னு அறிகிறதுக்கு தான் ஒரு அல்லையில போடுங்கன்னு பாஸ்டர் முதலாவது கேட்கறது. ஒரு அல்லையில சொல்லுங்களேன். தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையே அவர்கள் அல்லல் தட்டி கொண்ட ஆமே மாலுமிமாருடைய வார்த்தைகள் கேட்டு போய்விட்டார்கள். என்ன நடந்தது அந்த சமுத்திரத்திற்கு உள்ளே பெரிய ஒரு பாறை இருந்திருக்கிறது. இந்த கப்பல் திசை மாறி போய் இந்த பாறையில் மோதினது. கப்பல் என்ன செய்தது உடைந்தது. ஆனால் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் அதற்கு உள்ளே இருந்தபடினால் ஆளுகளுக்கு ஆபத்து வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். கடந்த நாட்களில் உன் வாகனத்திற்கு ஆபத்து வந்து உன் குடும்பத்தில் எத்தனையோ ஆபத்துகள் வந்து ஏன் உனக்கு ஒரு தீங்கும் நம்மை வராத்தது. ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருந்த கர்த்தர் செய்த பயங்கரமான காரியம். ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கு தெரிய வைக்க சபைக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு ஒரு தீங்கு வருத்தாமல் அதற்கு விலக்கி கர்த்தர் காத்தருளினார். நன்றி சொல்ல முடியுமா? நன்றி நன்றி நாதா அளவில்லா ஆபத்து வந்து எனக்கு தீங்கு வராம என்ன பாதுகாத்த ஆண்டவரே நன்றி என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நஷ்டங்கள் வந்து ஆமே ஆளுக்கு ஆபத்து வராமல் என்ன பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஆமென். கப்பல் மோதி ஆமென் ஆபத்தும் நஷ்டங்களும் வந்தது ஆனாலும் ஜெபிக்கிற ஒரு மனிதன் அதற்குள்ள இருந்தபடியினால் ஆமே பவுலே உனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா கப்பல் உடைந்தாலும் உனக்கு ஒரு சேதம் வராது. காரணம் உனக்கு கர்த்தர் ப்ரோமிஸ் தந்திருக்கிறார் உன்னை நான் ரோமுக்கு கொண்டு சேர்ப்பேன். ஹல்லேலூயா. நீ ஓட்டுகிற வண்டி இடித்து வண்டி சிதறி போனாலும் பயப்படாது. ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் அல்லவா சோத்ரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம் நான் வரும்போது பஸ்ஸில் தான் வந்தேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகிட்டு அவர் வண்டி ஓட்டி வராரு. நான் அப்படியே பார்த்து கொண்டு இந்த ஃப்ரண்ட் சீட்டில் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் கிடைச்சது. நான் தூங்காமல் டிரைவரை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா ஆமேன். ஒரு கை கொண்டு அவர் ஓட்டுகிறாரு. ஹல்லேலூயா. தூங்கி தூங்கி அப்படி அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே மாற்றி ஓட்டுகிறாரு. நான் நினைக்கிறேன் ஆண்டவரே இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் இவர் ஒரு கையை கொண்டு ஓட்டி கொண்டிருக்கிறா. கொஞ்சம் தூங்கதை மயங்கினால் தூங்கினால் ஹல்லேலூயா. கொஞ்சம் கை அங்கோட்டு இங்கோட்டு போனால் சோத்திரம். உடனே உள்ள ஆண்டவர் சொன்னார் நீ ஏன் பயப்படுகிற உனக்கு வாக்கு தத்துவம் இருக்கிறது. சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு வாக்கு தத்துவம் இருக்கிறது என்று உறுதி உள்ளவர்கள் மறுபடியும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. என்ன வரட்டு என்ன ஆபத்து வரட்டு ஹல்லேலூயா உன் கப்பலுக்கு விரோதமாக உன் வாழ்க்கைக்கு விரோதமாக உன் வாகனத்துக்கு விரோதமாக எத்தனையோ ஆபத்து வரட்டு சோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டர் ஐயா வண்டி ஓட்டும்போது பாஸ்டர் அம்மா கிட்டே இருந்து சொல்லுகிறது அடிக்கடி கவனிப்பேன். ஹல்லேலூயா. கூட போயிட்டுள்ளவருக்கு தெரியும் சோத்திரம். ஹல்லேலூயா.
பாஸ்டர் அதும் பார்க்க மாட்டாரு சோதரா ஹல்லேலூயா ஒழுங்காயிருன்னு சொல்லி அவர் ஓட்டிக்கொண்டே இருப்பாரு இப்போ தான் தெரியுது அவருக்கு வாக்கு தத்தம் இருக்கிறது ஓ ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் எத்தனை போராட்டம் வரட்டு எத்தனை ஆபத்து வரட்டு எத்தனை டிராபிக் இருக்கட்டு எத்தனை குழிகள் இருக்கட்டு நீ ஓட்டுகிற வாகனம் ஹல்லேலூயா அது உடைந்தாலும் நீ உடைய மாட்டாய் ஓ அது உனக்கு சேதம் வராது மகனே மகனே காரணம் உன்னோடு தானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும் நான் உன்னை ரோமுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று உன்னோடு தானே கர்த்தர் சொன்னது ஹல்லேலூயா பவுல் ஒரு நாள் இப்படி சொல்லுகிறார் நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிகிறேன் அவர் உண்மையுள்ளவர் மலையாளத்தில் விசுவசிச்சிருக்கணும் என்று ஞான் அறியுன்னு அவன் என்ற உபநிதி ஆ நாள் வரையும் என்ன சூஷிக்குவா அவன் மதியாயவன் நீ நம்பி இருக்கிற ஆண்டவர் யாரென்று உமக்கு தெரியுமா ஓ ஹல்லேலூயா உண்மையே தான் நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு உண்மையாய் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறது நவரானா எப்படிதான் கப்பல் சேதம் வந்தாலும் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் பவுலே பயப்படாதே சிறைச்சாலையோ ஆபத்தோ வாழோ அவன் நிர்வாணமோ அவன் கஷ்டமோ அவன் நஷ்டமோ என்னதான் வந்தாலும் நீ பயப்படாதே உனக்கு தானே ஆண்டவர் வாக்குத்தத்தை தந்திருக்கிறா நான் உன்னை ரோமுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று உன்னை ரோமுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று உனக்கு தானே கர்த்தத்தை வாக்குத்தத்தை தந்திருக்கிறா பயப்படாதே ஹல்லேலூயா என்ன வந்தாலும் நான் நம்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு எத்தனை தீவிரங்கள் வரட்ட எத்தனை சோதனைகள் வரட்டும் என்ன ஒடுக்கிறதுக்காக சத்ரு எழும்பட்டும் நான் பிரயாணம் செய்கிற கப்பலை உடைக்கிறதுக்கு சத்ரு திட்டம் போடட்டும் அவன் எவ்வளவு தான் சூழ்ச்சிகள் உருவாக்கினால நான் பயப்பட மாட்டேன் காரணம் என்னோடு கூட இருந்து என் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும் அது பயங்கரமாயிருக்கும் காரணம் அவர் எனக்கு உறுதியான வார்த்தை தந்திருக்கிறார் அவர் என்ன ரோமுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் நீங்க விசுவாசிக்காம இருந்தாலும் நான் அது விசுவாசிக்கிறேன் அப்பா என்னோடு சொல்லுகிற மாதிரி நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கு ஹல்லேலூயா உங்களை பார்த்து கர்த்தர் அதே தான் சொல்லி கொண்டிருக்கிறா கீழே இருக்கிறவர்களே உங்களை பார்த்து கர்த்தர் அது தான் சொல்லி கொண்டிருக்கிறா ஒவ்வொருவரையிலும் விரல் சூண்டி நான் சொல்லுகிறேன் உன்னோடு கூட இருந்து உன் குடும்பத்தோடு கூட இருந்து உங்கள் சபையோடு கூட இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமாயிருக்கு அது பயங்கரமாயிருக்கு இந்த வருடம் முடிகிறதுக்கு சில மாதங்கள் சில வாரங்கள் மட்டும்தான் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வருடம் முடிகிறதுக்கு முன்னாடி சபையோடு கூட குடும்பங்களோடு ஊழியர்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் செய்ய நினைத்த காரியம் அது பயங்கரமாயிருக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அது ஒருபோது தடைபடாத சொல்லு அது ஒருபோது தடைபடாத ஓ எவ்வளவு தான் அவன் காற்று வரட்டு எவ்வளவு தான் எதிர்காற்று வரட்டு தடுக்கிற காற்று வரட்டு என்னை இல்லாமை செய்கிறதுக்கு எத்தனை காற்றுகள் வரட்டு நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் காரணம் இயேசு என்னோடு கூட இருந்து அவர் ஏதோ சிலது செய்வார் என்று சொல்லி இருக்கிறார் என்னை ரோமுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் ஓ ஹல்லேலூயா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்ல முடியுமா என் குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா எங்கள் சபையோடு கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா அவர் ஏதோ பயங்கர காரியம் செய்ய போறாரா ஹல்லேலூயா ஐயோ ப்ரைஸ் தி லார்ட் மறைமலை நகர சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா என் பிள்ளைகளோடு கூட இருந்து நான் பயங்கரமான காரியம் செய்ய போறேன் என்று என் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய போறாரா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும் அது என்ன என்று இன்னைக்கு புரிந்து கொண்டீங்களே உன்னை ரோமுக்கு கொண்டு சேர்ப்பாரே உன்னை வாக்குத்தத்தை திசைக்கு நேராக திருப்பினது உண்மையானால் உன்னை வாக்குத்தத்தை கப்பலுக்கு உள்ளே அவர் உண்மை உள்பிரவேசிப்பிக்க உண்மை உதவி செய்தது உண்மையானால் உன்னை கொண்டு சேர்க்க உன்னை கொண்டு சேர்க்க ஹல்லேலூயா அவர் உண்மையுள்ள ஆண்டவர் நேமே ஹல்லேலூயா இவர்கள் கப்பல் பிரயாணம் செய்தார்கள் ஆமே இந்த கப்பல் பெரிய ஒரு பாறையில் மோதி கப்பல் உடையப்பட்டது ஆனாலும் பவுலுக்கு பிரயாணம் செய்தவர்களுக்கு சேதம் வரவில்லை அந்த உடையப்பட்ட கப்பலிலே தடி கஷணங்களை எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா அதை பிடித்து நீந்தி நீந்தி 28:1 மெலித்தா என்று சொல்லுகிற தீபுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஹல்லேலூயா சோதரா அவன் மெலுத்தா என்ற வார்த்தையின் பொருள் பெற்ற தாயை பார்க்கிலும் நம்மை நேசிக்கிற இடம் அவன் கர்த்தர் நம்ம எங்க கொண்டு வந்திருக்கிறாரா
சொல்லுங்களே மெலுத்தாவில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க சபையில் கர்த்தர் கொண்டு வந்தபடி நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களே. நீங்க வந்ததில்ல கர்த்தர் நீங்க கொண்டு வந்திருக்கிறார். காரணம் உன்னோட கப்பல் இதோ வாக்குத்தத்த திசைக்கு போக வேண்டியது உள்ளது கொண்டு கர்த்தர் உன் இதற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீ இதற்குள்ள வந்தாதான் உன் கப்பல் வாக்குத்தத்த திசையில் போகும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் இந்த தேசத்தில் எத்தனையோ சபைகள் இருந்து இத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் செய்ய வைத்து உன்னை கர்த்தர் இதற்குள்ள கொண்டு வந்ததற்கு நோக்கம் உன்னை வாக்குத்தத்த ரோமுக்கு கொண்டு சேர்க்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மெலிதாவில் வரும்போது முதலாவது அவர்களுக்கு அன்பு கிடைத்ததா? என்ன கிடைத்தது? இரண்டாம் வசன வாசிங்கள். அப்ப பெந்தகோஸ்தில் வரும்போது முதலாவது கிடைக்கிறது. ஆமா ஹல்லேலூயா. அக்காமார் தம்பிமார் எல்லாம் வெளியே நின்று கூப்பிடுவாங்க, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், உட்காருங்க, சேரெல்லாம் போட்டு தருவாங்க, நல்ல அன்பா இருப்பாங்க சோதரம். அப்ப நான் நினைப்போம் ஆண்டவரே நேரமே வந்திருக்க வேண்டும் இந்த சபையில். பெந்தகோஸ்தார் இவ்வளவு அன்பா இருப்பாங்களா? ஹல்லேலூயா சோதரம். சோதரம் போச்சு. கொஞ்ச நாள் தாண்டம்பு தான் தெரியும். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர் இந்த சோதரம். ஐயோ ஹல்லேலூயா போச்சு. ஹல்லேலூயா சோதரம். ஹல்லேலூயா. எங்கள் விசுவாசம் அடிக்கடி சொல்லுவாங்க, பாச சிரித்து கொண்டு நல்லா பேசுறதும் நல்ல அன்பா இருக்கிறத பார்த்து தான் நாங்கள் வந்தது. இங்கே உள்ள வந்தப்பான்னு தெரியுது. ஹல்லேலூயா. சிரிக்கிறது போல அல்ல, உபதேசத்தில் ரொம்ப காட்டமா இருக்கிறது இந்த சோதரம். ஹலோ ஹல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே. மெலுத்தாவல் வரும்போது என்ன கிடைக்கும்? எத்தனைக்கு அந்த அன்பு வேணும்? மனித அன்பு இல்லை, மனித அன்பு இல்லை, அப்பாவோட அன்பு, அப்பாவுடைய அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு ருசித்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த அப்பாவோட அன்புடைய அந்த முக்கியத்துவம். அல்லேலூயா. கணவனை பார்க்கல, மனைவியை பார்க்கல, அல்லேலூயா, பிள்ளைகளை பார்க்கல, அல்லேலூயா. ஆமே. நம்ம நேசிக்க, ஆமே, நம்ம உண்மையாய் நேசிக்கிற. அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சபையில் பேசும்போது இந்த வார்த்தை தான் பேசினேன். சீமோனோடு ஆண்டவர் கேட்கிறார், நீ இவர்களில் அதிகமாக சோத்திர. உங்களை பார்த்து கர்த்தர் அதை கேட்குறாரு. உன் வேலையை பார்க்கிலும் சோத்திரம். நீ ஓட்டுகிற வாகனத்தை பார்க்கிலும், பிள்ளைகளை பார்க்கிலும், கணவனை பார்க்கிலும், மனைவியை பார்க்கல, ஆரோக்கியத்தை பார்க்கலும், நீ கர்த்தரை நேசிக்கிறாயா? ஓ ஹல்லேலூயா. உண்மையா நான் இயேசப்பாவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற எத்தனை பேர் உண்டு? ஆமே. அந்த பைபிள் எழுதிருக்கு, இவர்களில் அதிகமாக, வேறொரு டிரான்ஸ்லேஷன்ல, இவைகளில் அதிகமாக என்ன நேசிக்கிறாயான்னு. சோத்ரா. உண்மையே நான் நேசிப்பே, உண்மையே நான். உண்மையோடு மட்டும் சொன்னா போதும், நேசிக்கிறார்கள் ஆயிருந்தா மாட்டு. உண்மையே நான் நேசி நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு?
நெசல் இவைகளை பார்க்கிலும் என் ஆரோக்கியத்தை பார்க்கிலும் என் குடும்பத்தை பார்க்கிலும் என் வேலையை பார்க்கிலும் என் ஜீவனை பார்க்கிலும் உம்மையே நான் நேசிப்பே. ஹல்லேலூயா. இந்த தீர்மானம் மாறக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அப்பாவை விட்டு தூர போகாதே. அவரை தான் நேசிக்க உரிமை உள்ளவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. உலகத்தில் நான் அநேகரை நேசித்து பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு வேதனையை கொண்டு வந்தது. கடைசி தான் எல்லாம் விட்டு விட்டு நான் இயேசப்பாவை நேசித்து பார்த்தேன். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு வர என்னை கைவிடலை. ஹல்லேலூயா. இனி ஒருபோது அவர் என்னை கைவிடவே மாட்டார். சோத்ரா. ஹல்லேலூயா. அவன் நேரமே சொன்னது போல கஷ்டங்கள் வந்து போராட்டங்கள் இருந்தது, சோதனைகள் இருந்தது. என்னை ஒடுக்கிறதுக்கு சத்ரு சூழ்ச்சிகள் போட்டது உண்மைதான். ஆமேன். என்னை இல்லாமல் கொலை செய்கிறதுக்கு சத்ரு திட்டம் போட்டது உண்மைதான். கப்பலுக்கு சேதம் வருத்துகிறதுக்கு சத்துரு திட்டம் போட்டது உண்மைதான். நஷ்டங்கள் உருவாக்குனது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் எனக்கு நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. நான் சபையில் அடிக்கடி சொல்ல, இயேசு யாருக்கு கடனாளி அல்ல சொல்லுங்க. இயேசு யாருக்கு கடனாளி அல்ல. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ உங்களுக்கு தர இருக்கிறது போல. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு யாருக்கு கடனாளி அல்ல. எல்லா ஞாயிற்றுக்கிழமை மலையாளத்தில் பாடுவோம். இயேசுவார்க்கும் கடக்காரனல்ல, அவனார்க்கும் பாத்தியதே இல்ல, அவனொப்பம் பறையான் ஆருமே இல்ல, அவனே போலாராத்தியனில்ல. இயேசுவார்க்கும் கடக்காரனல்ல, அவனார்க்கும் பாத்தியதே இல்ல, அவனொப்பம் பறையான் ஆருமே இல்ல, அவனே போல் ஆராத்தியனில்ல. கற்றுக்கொள்ளலாம் அந்த பாட்டு. நான் இடக்கிடைக்கு பாடுகிறது நல்ல பாட வாய்ஸ் இருக்கிறது கொண்டல்ல, இந்த சத்தம் கேட்டாவே தூங்காம இருக்கிறதுக்கு வேண்டி. சோத்ரம். ஹல்லேலூயா. இயேசு யாருக்கு கடனாளி அல்ல, அதுதான் முதலா சுதக்கு. புரிஞ்சுதா? பாத்தியதை இல்ல சொல்லுங்க. பாத்தியதா? பாத்தியதா? அதுவும் கடன் தானே. ஹல்லேலூயா. கடனாளி இல்லைன்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமே. அவன் ஒப்பம் பறையான் ஆருமே இல்ல, அவனே போல் ஆராத்தியனும் இல்ல. அர்த்தம் புரிஞ்சுதா? இயேசுவாக்கும் கடனாளல்ல, இயேசுவாக்கும் பாத்ததே இல்ல, அவன் ஒப்பம் பறையான் ஆருமே இல்ல, அவனே போல் ஆராதனில்ல. தமிழ்ல சொல்ல சொல்லல. ஹல்லேலூயா. அனைங்க தமிழ்ல பாடுறாங்க. இங்க தமிழ்ல பாடுறது இவ்வளவு தான் கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை இல்லையா. ஹல்லேலூயா. இயேசு ஆர்க்கும் கடக்காரனல்ல, இயேசு ஆர்க்கும் பாத்ததே இல்ல, அவனொப்பம் பறையார் ஆருமே இல்ல, அவனே போல் ஆராதனில்ல. ஹல்லேலூயா. 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 அவனொப்பம் பறையான் ஆருமே இல்ல, அவனே போல் ஆராதனில்ல. சுவாக்கும் கடக்காரனல்ல, சுவாக்கும் பார்த்தது இல்ல, அவனொப்பம் பறையான் ஆருமே இல்ல, அவனே போல் ஆராதனில்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ எங்க வந்தோம்? மெலிதாவில் என்ன கிடைச்சதா? அன்பு. அவர்கள் என்ன செய்தார்கள்? நல்ல குளிரானபடியினால் கொஞ்சம் விறகெல்லாம் கூட்டி தீ காயறதுக்கு ஹல்லேலூயா கூடி உட்கார்ந்தாங்க. அங்கே வாசிக்கும் போது 23 அதனுடைய 3 வாசிங்கள். அப்போஸ்தலர் நடுவடி 28:3 சாரி போதும். பவுல் குறை விறகு வாரி போடும்போது சோதரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்திருக்கிறாங்க? வாரி கூட்டி தீ காய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பவுல் கொஞ்சம் விறகு போடும்போது என்ன நடந்ததா? ஒரு எல்லாரும் விறகு கொண்டு போட்டப்போ இந்த விரியம் பாம்பு உள்ளதா இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆனா பவுல் கொஞ்சம் விறகு போடும்போது ஊழியக்காரை பார்த்து ஆவியானவர் ஆலோசனையாய் சொல்லுகிறார், அநேக ஊழியக்காரர்களுக்கு கிடைக்காத ஒரு விசேஷமான ஒரு ஊழியம் வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை கொண்டு செய்தெடுக்க போறார். பவுல் கொஞ்சம் விறகெடுத்து போடும்போது, பவுல் கொஞ்சம் விறகெடுத்து போடும்போது அந்த விரியம் பாம்பு வெளியே வந்தது போல ஊழியத்திற்கு ஒரு வித்தியாசத்தை வரும் நாட்களில் ஆண்டவர் செய்ய வைப்பார் என்று ஆவியானவர் உண்மை உறுதியாய் சொல்லுகிறார். இந்த அணில் என்ன செய்ததா? விரியம் பாம்பு வெளியே வந்தது. வந்து இத்தனை பேர்கள் நின்றார்கள். அவர்களுக்கு யாருக்கு எதிராக வரல, பவுலுடைய கையைத்தான் கப்பி கொண்டது. ஹல்லேலூயா. வாரதெல்லாம் பாஸ்டருக்கு தான். சோத்ர சொல்லுங்க, உங்களை சொல்லலையே. ஹல்லேலூயா. சோத்ரம். பவுல் என்ன செய்தாரா? நெருப்பில் உடைந்து போட்டார். சொல்லுங்க, நீங்க குடைகிறத பார்த்தா இன்னைக்கு தான் அந்த சர்ப்பம் போகுதுன்னு தோணுகிறது. ஹல்லேலூயா. எப்படி குடையுவீங்க சோத்ரம்? உதரங்களே. ஹல்லேலூயா. அது தூக்காவிலும் போட்டு. ஹல்லேலூயா. சோத்ரம். கிட்ட ஆளுகளுக்கு இருக்கிறாங்க, பார்த்துதான் உதறணும். ஹல்லேலூயா. குடைங்க. ஆமென். பவுல் நிசாரம் போல அது என்ன செய்தான்? குடைந்தான். ஹல்லேலூயா. 4 போராட்டம், 7 விடுதல், 10 நன்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. கடைசியாக ஆமே 2 தீமோத்தேயு 28:16 கூட வாசித்து போலாம். அப்போ நடுபடி 28:16. நாங்கள் எங்க சேர்ந்தோம்? ஆண்டவர் பவுலுக்கு என்ன உறுதி கொடுத்தாரு சொல்லுங்களே? ஆண்டவர் உண்மை உள்ளவர் தானா? ஹல்லேலூயா. தடுக்கிற காற்று வரட்டு, எதிர்காற்று வரட்டு, உன்னை கொலை செய்ய பார்க்கட்டு, பயப்படாத பவுலே. உனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் நீ உட்கார்ந்திருந்த இடத்தில் வந்து உன்னை கண்டு உன்னை அழைத்தவர். ஹல்லேலூயா. எங்கெங்கிலும் கொண்டு போட்டுட்டு போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கூடை கலைத்து, ஹல்லேலூயா, கூடை கலைத்து அந்த தள்ள கழுகு சின்ன கழுகை மேலே பறக்க வைக்கிறது போல கர்த்தர் இந்த காலை கூட்டத்தில் உன்னை கூடை கலைத்தது, உன்னை கண்டு உன்னை இருந்த இடத்தில் வந்து. நாம் ஆறு ஆண்டவர் தேடி போகவில்லை, நீ இருந்த இடத்தில் உன்னை வந்து இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வேலை செய்து ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரர்களுக்கு உதவியா இருக்கலாம் என்று சொன்ன உன்னை கண்டு உன்னை அழைத்த தேவன் ரோமுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னது உண்மையானால் எவ்வளோ தான் தடை வரட்டும், எவ்வளோ தான் சூழ்ச்சிகள் உனக்கு விரோதமாய் பவுலே வரட்டும், உன்னை மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிற ஜனத்தையும் உன்னோடு கூட இருக்கிற சபை மக்களையும் ரோமுக்கு கொண்டு சேர்க்க நான் உண்மையுள்ள கர்த்தர் என்று ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை பேர் இந்த ஆலோசனை அங்கீகரிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமே. ரோமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆமே ஸ்தோத்ரா. ஆமே. அது 16 மறுபடியும் மாசிங்கள் 28:16. ஹல்லேலூயா. சங்கிலியை விட்டு, பந்தனத்தை விட்டு தனியே தங்குறதுக்கு ஹல்லேலூயா பவுலுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் 2 தீமோத்தேயு 4:6-8 ரோமா கைசரா இருக்கிற ராஜாவா இருக்கிற ஹல்லேலூயா நீரோ அரசன், நீரோ சக்கரவர்த்தி, ஹல்லேலூயா ஆமென், ஓசியன் பாதையில் என்று சொல்லுகிற இடத்தில் வைத்து இந்த பவுலின் தலையை என்ன செய்தார்கள்? சிரசேதனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும்
பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடித்தது. 2 தீமோத்தேயு 4:6-8 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுங்கள், வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4:6-8 வசனங்கள் வாசியுங்கள். எனக்கு மாத்திரமல்ல, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. பானிய யாகம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கல்பீடத்தில் வை அவனுடைய தலையை வைத்து அவன் தலையை கட் பண்ணி அந்த இரத்தத்தை அந்த இடத்தில் ஊற்றுகிற அனுபவத்தை தன் பானிய யாகம் என்று அங்கே நாம் வாசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், என்னை அழைத்து ஆண்டவர் என்னை ரோமுக்கு கொண்டு சேர்த்தார். இனி நான் நல்ல போர் போராடுவேன், ஓட்டத்தை முடிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு மட்டுமல்ல, என்னோடு கூட இருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுக்கும் அவர் வாக்குத்தத்தை செய்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். எஸ் ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்கலாமா? கொஞ்ச நேரம் அந்த ஆண்டவர் நமக்கு ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக கடைசி சொட்டு ஜீவன் வரையும், கடைசி சொட்டு ஜீவன் வரையும், இரத்தம் வரையும் பவுல் ஹல்லேலூயா சிந்தனது உண்மையானால் வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளையே, நான் உன்னை ரோமுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொன்னது உண்மையானால் எத்தனை தடைகள் வரட்டும், உனக்கு விரோதமாக கொடும் காட்சிகள் வரட்டும், ஹல்லேலூயா, எத்தனையோ எதிர்காட்சிகள் வரட்டும், தடுக்கிற காட்சிகள் வரட்டும், உன்னை கொலை செய்கிறதுக்கு யாருதான், ஹல்லேலூயா, வரட்டும், உன்னை தடுக்கிற காட்சிகள் எத்தனை தான் வரட்டும், ஹல்லேலூயா, நீ உன்னை நடத்துகிற கப்பல் ஓட்டுகிற ஆண்டவர் யோசிக்கிற இடம் எங்கேயோ அந்த திசைக்கு நீ உன்னை அர்ப்பணிக்க நீ உண்மையாய் அர்ப்பணித்தால், ஹல்லேலூயா, யோனாவை போலே அல்ல பவுலை போலே, ஹல்லேலூயா, யோனாவை போலே அல்ல பவுலை போலே, எனக்கு விருப்பமுள்ள திசைக்கல்ல ஆண்டவரே, உமக்கு விருப்பமுள்ள திசைக்கு நேராக, வாக்குத்தத்தத்திற்கு நேராக, ஹல்லேலூயா, என் அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? கர்த்தர் என்னோடு சொல்லுகிறா, வாக்குத்தத்தத்திற்கு நேராக என் பிள்ளைகளோட கப்பலை நான் திசை திருப்பி விட போறேன். திசை திருப்புகிறதை நான் பார்க்கிறேன். அநேக வருடங்கள் வாழ்க்கையில் வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய திசையை திருப்ப போறா. பெரிய கப்பலை நான் வெளிப்பாடில் பார்க்கிறேன், என் கண்களில் நான் பார்க்கிறேன். சின்ன சுக்கானாலே அந்த கப்பல் திருப்புகிறதை நான் விழுமை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். இப்ப திருப்புறதை தருகிறதா, திருப்புதல் உண்டாக போகிறத, ஒரு திருப்பத்தை கர்த்தர் கட்டளையிட போறா பிரதர். ஹல்லேலூயா. திசைகளுக்கு நேராக, வாக்குத்தத்த திசைக்கு நேராக உன் கப்பல் திருப்பப்படுகிறது. இன்னைக்கு வரை இருந்த அனுபவம் அல்ல சகோதரி, சகோதரா, இன்னைக்கு வரை உள்ள அனுபவம் அல்ல சபையே, ஊழிய குடும்பமே, இன்னைக்கு வரை உள்ள அனுபவத்திற்கு அல்ல, திசை திருப்புகிறத நான் பாவியில் பார்க்கிறேன், ஆவியில் பார்க்கிறேன். ஏதோ சொல்லிவிட்டு போகிறதுக்காக அல்ல, இவ்வளவு பிரயாசப்பட்டு கேரளாவிலிருந்து கர்த்தரை நீங்க அனுப்பினது, கர்த்தர் சொல்லது, அவர் செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லமை உள்ளவர். உனக்கு வாக்குத்தத்தை தந்தது உண்மையானா, உன்னோட படிப்புக்கு விரோதமாக, உன்னோட ஆயுசுக்கு விரோதமாக, உன் ஸ்தாபனத்திற்கு விரோதமாக, உன் பிசினஸ் இடங்களுக்கு விரோதமாக, வண்டி ஓட்டுகிற இடங்களுக்கு விரோதமாக, உன் கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக, எதிர்காலத்திற்கு விரோதமாக சத்துரு எவ்வளவுதான் தடை கொண்டு வரட்டும், தடுக்கிற காற்று எவ்வளவுதான் வரட்டும், எவ்வளவுதான் பிரச்சனை வரட்டும், பயப்படாது. கர்த்தர் உனக்கு உறுதியான வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். உன்னை நான் ரோமுக்கு கொண்டு சேர்ப்பேன் மகளே, மகனே, உன்னை நான் வாக்குத்தத்தை திசைக்கு நேராக திருப்புவே, திருப்புவே, திசை திருப்பப்படுகிறத நான் பார்க்கிறேன். ரீமா ஷக்கானா ரந்தனா அந்துல் கபனரகதனா. ஓ, நீ போய்கொண்டிருக்கிற திசைக்கு நீ போக விட மாட்டார் கர்த்தர். நீ இன்னைக்கு வர தோல்விக்கு நேரதான் வாழ்க்கை கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருந்தது, கண்ணீருக்கு நேரே தான் போய் கொண்டிருந்தது, வேதனைக்கு நேரே தான் போய் கொண்டிருந்தது, இது தோல்விக்கு நேரே அல்ல. திசை திருப்பப்படுகிறது, திசை திருப்பப்படுகிறது, திசை திருப்பப்படுகிறது. ஹல்லேலூயா.
Hallelujah. Oh, Shaka Manarava, this is a Tirupapadagada, a Tirupadal Vanam and Death Never Vimbringa, and Walker Tirupadal Vanam Buster, and Kudumatrik Tirupadal Vana, the Papa Tikanera, Odi Kundar in there, Natirimba Virumbagaran and the Sulagratra Veranda, Piram Brian for Tikanera, a pick under in there, a Tirupadal Vana, though Kadamekaga Visavasa Walker in Odi Kundar in there, Illa Yinakinakim with the Tirupadal Vanam and Yet Never Vimbringa, Tirupata Kakala, Tirupada. என திருப்பி விடுங்க டாடே வாக்குத்தத்தை எனக்கு தந்தீங்களே நன்றி அதுக்கு நேராக என திருப்பி விடுங்க என் குடும்பத்தை திருப்பி விடுங்கப்பா என் பிள்ளைகளை திருப்பி விடுங்க என் தாய் தகப்பனை திருப்பி விடுங்க என் சகோதரங்களை திருப்பி விடுங்க பாவத்திற்கு நேரே அல்ல மரணத்திற்கு நேரே அல்ல நம்மை நித்திய அக்கினிக்கு நேரே அல்ல பரலோகத்துக்கு நேராக என் குடும்பத்தை ரட்சிப்பின் கப்பலை திருப்பி விடுங்க டாடி என் வாழ்க்கைய கப்பலே திருப்புதல் தாங்க டாடி திசை திருப்பட்டு டாடி ஏதோ ஒரு
காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை அடிக்கடி 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 ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் சபையில. ஹல்லேலூயா. முகாந்திரம் இருக்கு. ஹல்லேலூயா. அதே போல இந்த கப்பல், இந்த காற்று சபை நாட்களை நாங்கள் செய்து நம்ம கேட்டோம். ஆவியான திருப்பும் அதை நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே தன்னுடைய தாசனை இங்கே கொண்டு வந்ததுக்கு அத்தனை ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ரோமுக்கு கொண்டு போவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ரோமபுரிக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு போற கப்பல மாறக்கூடாது. ஹல்லேலூயா. 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 அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கு. கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளை ஹல்லேலூயா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தீர்க்கதரிசிகளின் கண்களுக்கு மறைந்திருக்கலாம். ஆனால் பரலோக தேவனுக்கு சகலமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையாயிராதபடிக்கு ஹல்லேலூயா நம்மை சரி செய்து கொள்வோம். ஆவியானவர் எல்லா கோணத்திலையும் இதனால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நினைவில் கொண்டு வாங்க. இன்னைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஒரு திருப்பு முனைக்கு நேராக ஆண்டவரே திசை திருப்புங்கப்பான்னு சொல்லி அதில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே, உங்கள் குடும்ப வாழ்விலே, உங்கள் தொழிலிலே